So good evening students, today we will see the current affairs analysis dated 11th August 2020. First news, balance of payments. So எதனால் இந்த நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, ரீசெண்டாக பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் வந்து இந்தியாவில் இம்போர்ட் கம்மியாகவும் எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கிறனால பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர், அதிகமாக இருக்குன்றத விட இட்ஸ் குட் கண்டிஷன், சரியா? ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், யூ பீப்புள் நோ தட் தேர் ஆர் டூ திங்ஸ். ஸோ பிஓபியை பொறுத்த வரைக்கும், ஸோ தட் இஸ் கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் தென் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கரண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் அ டூ திங்ஸ், தட் இஸ் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் தென் பேலன்ஸ் ஆஃப் இன்விசிபிள்ஸ். ஸோ பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்ஸ் லைக் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வரும், சாரி ஒன்லி ஃபார் கூட்ஸ். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வில் கம். அண்ட் தென் பேலன்ஸ் ஆஃப் இன்விசிபிள்ஸை பொறுத்த வரைக்கும் யூ பீப்புள் நோ தட் தட் இஸ் சர்வீசஸ். ஸோ இதுலேயும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வில் பி தேர். ஸோ ஹியர் ஆல்சோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ். கேபிட்டல் அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா தட் இஸ் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்சைட் இந்தியா, தட் இஸ் எஃப்டிஐ, எஃபிஐ. தென் பாரோயிங்ஸ், எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ், தென் யா இன்ஸ்டிடியூஷனல் லோன்ஸ் ஃப்ரம் அவுட் சைட். ஸோ இதெல்லாமே வந்து அப்புறம் ரெமிட்டன்ஸ், ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரி. ஸோ தீஸ் ஆல் ஆர் கேபிட்டல் அக்கௌண்ட் கேட்டகரியில் வரும். கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது ஸோ பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ஆஃப் சர்வீஸ், ஸோ விசிபிள் குட்ஸ். இன்விசிபிள்ஸ் அப்படின்றது சர்வீசஸ் விச் வாஸ் ப்ரொவைடட் ஃபார் அதர் கண்ட்ரி, ஸோ தே வில் பே ஃபார் அஸ். ஸோ கரண்ட் அக்கௌண்ட்டில் வி ஆர் இன் சர்ப்ளஸ் ஆர் லைக் டெபிசிட். ஸோ கேட்ல, ஸோ கரண்ட் அக்கௌண்ட் தட் இஸ் இன் டெபிசிட், தட் சோ இட் இஸ் கால்ட் அஸ் கேட். தென் கேபிட்டல் அக்கௌண்ட்டை பொறுத்தவரை வி ஆர் இன் சர்ப்ளஸ். ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமானது ஒரு ரீசன். ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் ப்ளஸ் கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ், சாரி கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் வி ஆர் இன் டெபிசிட் அண்ட் தென் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வி ஆர் இன் சர்ப்ளஸ். ஸோ நார்மலாக பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் இஸ் நாட் தேர் இன் இந்தியா. 1991 பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் இஸ் தேர், அதுக்கு பிறகு வி ஆர் இன் லைக் குட் கண்டிஷன்ஸ். அதுக்கான ரீசன் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போது இம்போர்ட் கம்மியாக இருக்குது, இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ் கம்மியாக இருக்குது, இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் கம்மியாக இருக்குது. ஸோ கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் ஆல்சோ இட் இஸ் இன் குட் கண்டிஷன். குட்டுன்னு சொல்கிறத விட சர்ப்ளஸ் போகலை, பட் இட் இஸ் இன் டெபிசிட், பட் நாட் தேட் மச் டெபிசிட், டெபிசிட் ரொம்ப கம்மி. தேட்ஸ் த ரீசன் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து இப்போ ரிப்போர்ட்டில் சொல்லி காமர்ஸ் மினிஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி வந்து ஸோ இம்போர்ட் கம்மியானது எக்ஸ்போர்ட் அதிகமானது இட்ஸ் அ ரீசன். ஸோ யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூ ஹேவ் டு ஸ்டடி திஸ், சரியா? இன்விசிபிள்ஸ்னால் என்ன? ஸோ ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி கிளாஸஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கனால ஐம் கோயிங் பை ஷார்ட். த நெக்ஸ்ட் நியூஸ், ஸோ இது பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸும் இங்கே போட்டிருக்கேன், யூ கேன் ஸ்டடி பை யுவர் ஓன். தோன் ஹிமாலயன் ஜியோ தெர்மல் ஸ்ப்ரிங்ஸ் ரிலீஸ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ ஸ்ப்ரிங்ஸ்னால் தெரியும் இல்லையா, லைக் அண்டர் கிரவுண்ட் ஏரியாக்களில் யூ பீப்புள் ஹேவிங் ஸ்ப்ரிங்ஸ், புகா வேலி இன் ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் தென் வேற எங்கெல்லாம் இருக்குது, மணிக்கரன் தட் இஸ் இன் ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ ஜியோ தெர்மல் எனர்ஜி யூ பீப்புள் நோ தட் ரைட். ஸோ லேண்டுக்குள்ளாடி லைக் தெர்மல் வெல்ஸ் தட் இஸ் மேக்மாவோட லைக் ரிலீஸ் இங்கே இருக்கும் இந்த ஏரியாக்களில், த ரிலீஸ் வில் பி வெரி ஹை ஹியர். ஸோ இந்த ஏரியா வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும், சரியா? ஸோ இந்த ஏரியாக்களில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ வி யூஸ் டு லைக் பைப் இன்சர்ட் பண்ணி, ஹை குவாலிட்டி பைப்ஸ், ஹெவி பைப்ஸ் இன்சர்ட் பண்ணி தண்ணி இது மூலமாக எடுத்து இங்கே எடுக்கிறோம், சரியா? அண்ட் தென் லைக் ஜியோ தெர்மல் கேட்டகரி லைக் அதே மாதிரி வாட்டர் வந்து சில இடங்களில் ஸ்ப்ரிங்ஸாக வெளியில் வரும் பிகாஸ் ஆஃப் திஸ் வல்கனிக் ஏரியா. ஸோ வாட்டர் இங்கே இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பிகம் ஹாட் அண்ட் தென் அது உங்களுக்கு தெரியும் நிறைய இடங்களில் டெஹ்ராடூன் ஏரியா. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஸோ இந்த ஜியோ தெர்மல் ஸ்ப்ரிங்ஸ் ஏரியா, ஜியோ தெர்மல் எனர்ஜி
இந்த ஏரியாக்கள் எல்லாமே லைக் நம்ம மேக்மா ஹாட் மேக்மா வந்து ரொம்ப மேலே இருக்கிறதுனால வி ஆர் கெட்டிங் ஹாட் வாட்டர் அஸ் வெல் அஸ் வி ஆர் யூஸிங் அஸ் அ ஜியோ தெர்மல் எனர்ஜி. இந்த தண்ணியை உள்ள அமிச்சு இங்கே வரும்போது இட் வில் கம் அஸ் அ ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீமாக வெளியில் வரும். ஸோ இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் டர்பைன் ரன் பண்ணுறதுக்கும் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சரியா. ஸோ மெயினாக இந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக மேக்மா ஏரியாலேருந்து வர்றதுனால ஸோ தேர் இஸ் அ ரிலீஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்றது தான். ஸோ ஸோ அது வந்து கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாக ரிலீஸ் ஆகிறது இட்ஸ் அ ரீசன். ஸோ உங்களுக்கு க்ரீன் ஹவுஸ் கேஸஸில் ரொம்ப ப்ராப்ளம் வரும். ஸோ யூ கேன் சீ இன் திஸ் மேப் இந்த மேப் ஏரியாஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஸோ இது கூட க்வெஸ்சன்ஸில் உங்களுக்கு கேட்க மாட்டேன் ஜியோ தெர்மல் ஏரியா எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றது. ஸோ புகா வேலி தட் இஸ் மணிகரன் அப்புறம் தத்தாபானி. ஸோ தென் மெயினான ஏரியாஸ் இதெல்லாம் தத்தாபானி சொனாட்டா அப்படின்ற பிளேஸ் அந்த ஏரியா தென் சொஹானா டெல்லி ஏரியாவில் அண்ட் தென் புகா வேலி இன் ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் மணிகரன் இன் ஹிமாச்சல் பிரதேஷ் அப்புறம் நார்த் ஈஸ்டர்ன்ஸ் ஏரியாவில் மேகாலயா போன்ற ஏரியாக்கள்லேயும் வரும் சரியா. யூ ஹாவ் டு நோ தட் த கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் யூ பீப்புள் நோ. ஸோ இட் வில் ஹெல்ப் ஃபார் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். ஸோ குளோபல் வார்மிங் அதிகமாக உருவாகிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல். தென் தேர்ட் நியூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சன் ஸ்பாட்ஸ். ஸோ சன் ஸ்பாட்ஸுக்கான ரீசன் என்னது? ஸோ அந்த ஏரியாவில் லைக் ஹாட்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பீப்புள் கேன் சி தட் இஸ் அ பிளாக் மார்க் இன் தட் ஏரியா. அப்புறம் இது ஆக்சுவலாக எங்கே தெரியும் அப்படின்னா ஃபோட்டோஸ்பியர் ஏரியாவில் யூ கேன் சி திஸ் ஏரியா. இந்த உம்ப்ரா அப்படின்னு இருக்கக்கூடிய ஏரியாவில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். தட்ஸ் அ ரீசன் அங்கே சன்னோட ஹாட் வில் பி ரெடியூஸ்ட் கம்பேரிங் டு த கோர் ஏரியா. லைக் ஃபோட்டோஸ்பியரில் மற்ற ஏரியாவில் 6500 டிகிரி சென்டிகிரேட் இருக்குன்னா அந்த ஏரியா மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது 2500 டிகிரி சென்டிகிரேட். ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஏரியா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக வெளியே விட்டுட்டுருக்கும். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் அ ரீசன் ஃபார் த சோலார் ஃப்ளேயர்ஸ் யூ பீப்புள் நோ. இந்த உம்ப்ரா அப்படின்ற பிளேஸ் வந்து டார்க் ஏரியா இட் இஸ் கவர்ட் வித் லைக் ஹையர் மேக்னெட்டிக் ஏரியா. அதுக்கப்புறம் பெனம்ப்ரான் இருக்கக்கூடியது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஏரியாஸ் சரியா. அது ஹாட் ஏரியா நார்மல் ஏரியாவாக இருக்கும். ஸோ இந்த பீப்புள் கேன் சி ஹியர் இந்த சோலார் ஃப்ளேயர்ஸ் வந்து பூமியில் அட்டாக் பண்ணுறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து சன்னில் இருந்து வெளியில் வரதுனால என்ன ஆகும்னா ரேடியோ டிரான்ஸ்மிஷன்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சேட்டலைட்ஸ் ரேடியோ கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் இது பிளாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எர்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுறது வி ஹேவிங் அ மேக்னெட்டோஸ்பியர் இன் திஸ் மேப் யூ கேன் சி டயக்ராம் யூ கேன் சி மேக்னெட்டோஸ்பியர் அந்த ப்ளூ லைன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ப்ளூ லைன்ஸ் தான் உங்களோட மேக்னெட்டோஸ்பியர். ஸோ மேக்னெட்டோஸ்பியர் எப்படி வருது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரெசன்ட் இன் த எர்த். ஸோ கோரில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் எலிமெண்ட்ஸ் ஸோ ஃபெரஸ் அண்ட் நிக்கல். ஸோ இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை வெளியில் ரிலீஸ் பண்ணுது லைக் மேக்னெட்டிக் பாரில் இருக்கிற மாதிரி. பீப்புள் நோ தட் ஒரு மேக்னெட்டிக் பாரை எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்த் சவுத் ஸோ தெர் இஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதே மாதிரி எர்த்தை இந்த இடத்துல எர்த்தை போட்டிங்க அப்படின்னா நார்த் சவுத் டைரெக்ஷனில் கோர் ஏரியா த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏரியா நார்த் சவுத். ஸோ இதில் எர்த்தை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொட்டேட் ஆகிருக்கிறதுனால சன்லேருந்து வரக்கூடிய சோலார் ஃப்ளேயர்ஸ் வந்து நம்ம பூமியை தாக்க முடியாமல் ரிஃப்ளெக்ட் பண்ணி அமைச்சிரும். ஸோ ப்ரொடெக்ஷன் ஃபார் லைக் இந்தியாவில் லைக் இல்லைன்னா அட்மாஸ்பியர் வந்து பேர்ன் ஆகிறது தடுக்குது. அட்மாஸ்பியரிக் டிவைசஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சேட்டலைட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறது தடுக்குது ரேடியோ கம்யூனிகேஷன்ஸ். ஆனால் ஒரு ஏரியாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஏரியாவில் இது வந்து இப்படி போயிடும் இங்கே ரியாக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த ஏரியா சவுதர்ன் சைடு அண்ட் த நார்தர்ன் சைட் ஆஃப் தி எர்த் சைடில் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் நைட்ரஜன் அங்கே இருக்கக்கூடிய கேஸஸ் வந்து அது கூட ரியாக்ட் பண்ணுறதுனால ஸோ கலர்ஃபுல் ப்ரெசன்ஸ் இருக்கும். அரோரோ பொராலிஸ் அப்படின்னு பேர் நார்தர்ன் சைடில் அரோரோ ஆஸ்ட்ரலீஸ்ன்னு பேர் இந்த சதர்ன் சைட் சதர்ன் எமஸ்பியர் ஏரியாவில் சரியா சதர்ன் போல் ஏரியா. ஸோ லைக் அந்த ஏரியாவில் யூ கேன் சி சம் லைக் கலர்ஃபுல் லைட்ஸ் நைட்ரஜன் கேஸ் அங்கே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளூ அண்ட் பர்பிள் கலரில் தெரியும். அதேமாதிரி ஆக்சிஜன் கிவ்ஸ் ஆஃப் க்ரீன் அண்ட் ரெட் லைட். ஸோ நார்தர்ன் ஏரியா நான் சொன்ன மாதிரி அரோரோ பொராலிஸ் அப்படின்னு பேர் அண்ட் தென் இல்லைன்னா நார்தர்ன் லைட்ஸ்னு பேர் அரோரோ ஆஸ்ட்ரலீஸ் அந்த இடத்துல மட்டும்தான் ரியாக்ட் ஆகும். சப்போஸ் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு உங்கள் அட்மாஸ்ஃபியரில் வந்துச்சு அப்படின்னா த அட்மாஸ்ஃபியர் வில் பி பேர்ன்ட் ஆஃப். தென் எர்த் வந்து உங்கள் மார்ஸ் எப்படி இருக்கோ
ரெட் பிளானட் எப்படி இருக்கோ அதே மாதிரி வித்தவுட் வெஜிடேஷன் பேரன் லேண்டாக மாதிரி யாராலையும் சர்வே பண்ண முடியும், பிகாஸ் ஆக்சிஜன் எந்த கேஸுமே இருக்காது. ஸோ அட்மாஸ்பியர் இல் நாட் தேர். சரி, அட்மாஸ்பியர் இல்லைன்னா யூ பீப்புள் கான் சர்வைவ். தட்ஸ் அ ரீசன். ஸோ தட்ஸ் ஆல். தென் ஃபோர்த் நியூஸ் வந்து கேவி கமத் கமிட்டி ஆன் ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் லோன்ஸ். ஸோ கேவி கமத் அப்படின்ற கமிட்டி வந்து இப்போது பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ் நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போது லோன் ஆர்பிஐயோட மொராட்டோரியம் பீரியடில் இருக்கிறனால தே ஆர் நாட் பேயிங் லோன்ஸ். சப்போஸ் இந்த கோவிட் 19 சுச்சுவேஷன் முடிஞ்சதுக்கு பிறகு தே ஹாவ் டு பே த லோன்ஸ் அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது அவங்களால பே பண்ண முடியலைன்னா ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணப்படணும் லோன்ஸ். ஏன்னா தே ஆர் இன் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் இல்லையா. கிட்டத்தட்ட நார்மல் பீப்புளுக்கு கிடையாது 1500 மேலே லோன் வாங்கியிருக்கக்கூடிய பீப்புள். சரியா, அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இவங்க ரீஸ்ட்ரக்சரிங் பிளானை வந்து இப்போ சப்மிட் பண்ணணும். இந்த பிளான் அடிப்படையில் ஆர்பிஐயோட சேஞ்சஸ் அடிப்படையில் தே வில் பிரிங் எ நியூ ரீஸ்ட்ரக்சரிங் பிளான். ஸோ தட்ஸ் வை திஸ் கமிட்டி வாஸ் அப்பாயிண்டட். இந்த கமிட்டிஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, பட் யூ ஹாவ் டு நோ தட் என்பி அசட்ஸ் அதிகமாகிறது மிகப்பெரிய ரீசன். இதை நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் யூ கேன் ரைட். இவங்க நேம் எழுதுறத விட இவங்க தரக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ் இன்னும் 30 டேஸில் தே வில் சப்மிட் அ ரிப்போர்ட். ஸோ பி கேர்ஃபுல் வைல் கரண்ட் அஃபேர்ஸ் வரும்போது இதை விட்டுறாதீங்க. ஸோ தே யூ கேன் கெட் சம் இன்ஃபர்மேஷன் வந்து கமத் ரிப்போர்ட் கிட்டேருந்து கிடைக்கும். அதை நீங்கள் மெயின்ஸில் கேட்பாங்க. ஸோ ஹவு த என்பி அசர்ட்ஸ் ப்ராப்ளம் கேன் பி டேக்கிள்ட் அப்படின்றப்ப இவங்க கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸை நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா இட் லைக் இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் நீங்கள் எழுதணும்னு கிடையாது. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா யூ வில் கெட் ப்ளஸ் மார்க்ஸ் ஃபார் மெயின்ஸ். சரியா, பி கேர்ஃபுல். தென் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாவோட டிமாண்ட் மீன்ஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்ட் தென் அதுக்கான லாக்டவுன் பீரியடில் அந்த சர்வீஸ் எடுக்கிறவங்க ரொம்ப கம்மியாயிட்டாங்க. அதுக்கான ரீசன் ஒன்று பேனிக் பீப்புள்கிட்ட இருக்கக்கூடிய பேனிக். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயாச்சு அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா கோவிட் 19 ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது, பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபுல்லாக இருக்கிறது. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஜன ஆரோக்கிய யோஜனாவுக்கு கொஞ்சம் டிமாண்ட்ஸ் இருக்குது, மற்றபடி கம்மியாக இருக்காங்க. ஒன்று பீப்புளுக்கு அது மேலே இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள். ஸோ ஃபியர் கோவிட் 19 ஸ்ப்ரெட் ஆகிரும் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அப்படின்றது. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஆர் டேக்கிங் டெலிமெடிசன் எக்ஸெட்ரா. ஸோ அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் போட்டிருக்கேன். ஜென் ஆரோக்கிய யோஜனா பீப்புள் நோ தட் 5 lakh பர் ஃபேமிலி ஹூ ஆர் லைக் என்லிஸ்டட் அண்டர் தி லைக் சோஷியோ எக்கனாமிக் கர்ஸ் சென்சஸ் பேசிஸில் ரொம்ப புவர் ஃபேமிலிக்கு அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தே கேன் கோ ஃபார் அ ட்ரீட்மெண்ட் அப் டு 5 lakh பர் இயர். சரியா, ஸோ இந்த பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ப்ரோக்ராம் இது. 60% ஸ்பான்சர்ட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த 40% பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். பேக்கேஜ் ரேட்ஸ் அது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அண்ட் தென் நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி தான் இவங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது. அப்புறம் ஸ்டேட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட் ஹெல்த் ஏஜென்சி இஸ் அண்ட் அபெக்ஸ் பாடி இன் த ஸ்டேட்ஸ். இதில் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் தென் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நிறைய டயாலிசிஸ் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதே மாதிரி நிறைய சில்ட்ரன்ஸ் வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ் லைக் ரொம்ப முன்னாடி தெரிஞ்சுக்கிறது மூலமாக அதன் மூலமாக குணப்படுத்துறது. ஸோ டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ் செகண்டரி அண்ட் டெரிஷரி ஹெல்த் கேர் இது. ப்ரைமரி வந்து இதில் வரும், ஹெல்த் வெல்னஸ் சென்டர்ஸ் மூலமாக பண்ணுறோம். ஆயுஷ்மான் பாரத்தில் இட்ஸ் அ பார்ட். பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா வந்து ஆயுஷ்மான் பாரத்தில் இட்ஸ் அ பார்ட். ஸோ இன்னொரு பார்ட் வந்து ஹெல்த் வெல்னஸ் சென்டர்ஸ், அதன் மூலமாக ப்ரைமரி ஹெல்த் கேர் அவுட் பேஷண்ட்ஸ் வில் பி டீல்டு. சரியா, ஓபி பேஷண்ட்ஸ் அதே மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறவங்க எல்லாமே இந்த கேரில் ஜன் ஆரோக்கிய யோஜனா மூலமாக தட் இஸ் செகண்டரி கேர் அண்ட் டெரிஷரி. டெரிஷரி கேர்னால் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆல்சோ லைக் பெரிய சர்ஜரி கிரிட்டிக்கல் சர்ஜரிஸ் ஆல்சோ கேன் பி அவைல். அப்புறம் கோவிட் 19 பேஷண்ட்ஸும் இதில் அவைல் பண்ணியிருந்தாங்க, அது உங்களுக்கு தெரியும், ரீசெண்டாக சேஞ்சஸ் பண்ணாங்க. ஸோ இப்போது கீ பாயிண்ட்ஸ் அபவுட் த ரிப்போர்ட் எடுத்திங்கன்னா நான் சொன்னது தான், நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இந்த சர்ஜரி கேட்ராக்ட் ஆப்ரேஷன்ஸ் தட் இஸ் ஐ ஆப்ரேஷன்ஸ் ஜாயின்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதுக்கான ரீசன் வந்து பீப்புளுக்கு இருக்கக்கூடிய பயம். அண்ட் தென் தமிழ்நாடுவில் ரொம்ப கம்மியாகிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது, தமிழ்நாடு மத்திய பிரதேஷ் போன்ற ஏரியாக்களில். ஸோ தட்ஸ் ஆல். இ பீப்புள் கேன் ஸ்டடி த ரிப்போர்ட், பெரிய அளவு இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் ஜஸ்ட் நோ த ஐடியா. சரியா, தென் இட்ஸ் அபவுட் சிவில் சர்வீசஸ் மெயின் பிரிக்ஸ் டு யூஸ் இன் இந்தியா ஸ்டீல்ஸ் ஃப்ரேம். இந்தியா ஸ்டீல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறதே இந்தியாவோட பியூரோக்ரஸியை சொல்லுவாங்க. ஸோ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆர் கால்ட் ஸ்டீல் ஃப்ரேம். ஸ்டீல் ஃப்ரேம் அப்படின்னா தே எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அவங்க வந்து ரொம்ப ரிஜிடாக இருப்பாங்க. தே வோன்ட் பென் ஃபார் தி இல்லீகல் திங்ஸ் லைக் கரப்ஷன் இந்த மாதிரியானது. ஸோ முன்னாடி இந்த பேர் இருந்துச்சு, இப்போ உள்ள இருக்கக்கூடிய சிவில் சர்வெண்ட்ஸ் வந்து அப்படி இல்லை, அதனால் இப்போ ரிசல்ட் வந்திருக்கு இல்லையா.
ஸோ இப்போ செலக்ட் பண்ணப்பட்டிருக்கவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றது, ஸோ இவங்க வந்து அந்த ஜாபுக்கு ஃபிட் ஆனவங்களா அப்படின்றத ஒரு ஆர்டிக்கிள் வந்து ஹிந்து பேப்பரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் வாஸ் ரிட்டன் பை எ பர்சன். ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி செலக்ட் பண்ண இது இன்றைக்கி இந்த வருஷம் செலக்ட் ஆனவங்க இல்லை, முன்னாடியே செலக்ட் ஆனவங்க, வெதர் தே ஆர் பர்ஃபெக்ட்லி செலக்டட் அண்ட் தென் தே ஆர் ட்ரெயின்ட் ஃபார் த லைக் பர்பஸ், அப்புறம் அவங்க அதுக்கான ஜாபை பண்ணுறாங்களா அப்படின்றது இங்கே க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது அப்படின்றத இந்த ஆர்டிக்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணுது. The right type of men and women being inducted into the higher bureaucracy. ரெண்டு மூணு க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. ஏன் இந்த க்வெஸ்சன்ஸ் உருவாகுது அப்படின்னா, இன்சென்சிட்டிவிட்டி டுவர்ட்ஸ் தி புவர். ஸோ பியூரோக்ரஸியில் வி ஸ்டடிட், கவர்னன்ஸ் டாபிக்ஸில் வி ஸ்டடிட், சிவில் சர்வெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அப்பத்தியாக இருக்கக்கூடாது, பியூரோக்ராட்டிக் அப்பத்தி ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. சம்டைம்ஸ் தே ஹவ் டு பிகம் மோர் சென்சிட்டிவ் பீப்புள் டுவர்ட்ஸ் த புவர், ப்ரோ புவர் பீப்புளாக ஒர்க் பண்ணணும் அப்படின்றது படிச்சிருக்கோம். நிறைய இடத்துல கலெக்டர்ஸ் அண்ட் எஸ்பிஸ் ஆர் நாட், அவங்களுக்கு ஒர்க் பேர்டன் அதிகமாக இருக்கிறனால தே ஆர் நாட் ரெடி டு ஹியர் தி கிரிவன்சஸ் ஆஃப் தி புவர் பீப்புள், அது ஒரு ப்ராப்ளமாக சொல்லப்படுது. கரப்ஷன் இஷ்யூஸ் தி பீப்புள் நோ தட், லாட் ஆஃப் லைக் பொலிட்டிஷியன்ஸோட ப்ரெஷர்ஸ், அப்புறம் நிறைய லைக் பொருளாதார பிரச்சனைகள்னால ஸோ நெருக்கடிகள் வரும்போது தே யூஸ் டு கோ பை லைக் மணி ப்ராப்ளம், மணி ப்ராப்ளம் மீன்ஸ் ப்ரெஷர்ஸ் வரும்போது தே யூஸ் டு கோ பை தி கரப்ஷன்ஸ். அப்புறம் பீப்புள்கிட்ட இல்லீகல் கிராட்டிஃபிகேஷன்ஸ் வாங்குறது, கிராட்டிஃபிகேஷன்ஸ் மீன்ஸ் ஒன்லி லைக் ஏதாச்சும் ஸ்பான்சர் பண்ண சொல்கிறது, பைக், ஜுவல்ஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, ஸோ ஹவுஸ் எக்ஸெட்ரா ஃபார் த ப்ராஜெக்ட், கிளியரிங் ப்ராஜெக்ட். புவர் பீப்புள்கிட்ட நிறைய கிராட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்குறது, இட்ஸ் ஹேப்பனிங், நான் ரியலிஸ்டிக் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த ஸ்டேட் ஆஃப் த போலீஸ் எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி போலீஸோட ஆட்டிடியூட்ஸும் ரொம்ப சேஞ்ச் ஆயிருச்சு, புவர் ஓரியன்டாக இல்லை. நிறைய போலீஸ் ஸ்டேஷன்ஸில் புவருக்கு எதிரான போலீஸ் மனப்பான்மை இருக்குது அப்படின்றது இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது. வே ஹெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரைஸ் அகெயின்ஸ்ட் த இன்ஜஸ்டிஸ் அண்ட் வயலன்ஸ். ஸோ இன்றைக்கி ஜாயின் பண்ணுறவங்க யாருமே வந்து சுப்பீரியர் சொல்லக்கூடியதை கேட்டுட்டு தே ஆர் மம், ஸோ அது வந்து ப்ராப்ளமாக இருக்குது. ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் நியூ ஆஃபீஸர்ஸ் ஆர் ஆல்சோ கோயிங் பேர்ட், அது வந்து இப்போ இருக்கக்கூடிய நிறைய யங் ஜென்ரேஷன் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் தே ஆர் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி அப்படின்றது, ரொம்ப ப்ரோ ஆட்டிடியூடாக மாறுறது, ரொம்ப ஆட்டிடியூடாக போய் லைக் பூவோஸை லைக் டார்ச்சரிங் இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அதுக்கு சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வச்சு அவங்களுக்கான ட்ரைனிங்ஸ் ப்ரொவைட் பண்ணப்படணும். திஸ் ஆல் ஆர் ரெக்கமெண்டேஷன்ஸ், இஃப் யூ வாண்ட் யூ கேன், இதில் செலக்டட் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் டேக் இட், சரியா? தென் செவன்த் பாயிண்ட் வந்து ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங்கோட ரீசன்ட் 3 steps எக்கனாமிக் ரெக்கவரி சொல்லியிருக்காரு. பிகாஸ் ஆஃப் திஸ் பேண்டமிக் சுச்சுவேஷன் தெர் ஆர் ஹியூஜ் ப்ராப்ளம் இஸ் கோயிங் ஆன், சரியா? லைக் எக்கனாமிக்கில் லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இஸ் தேர், அதனால் நிறைய ஜாப் லாஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பீப்புள் ஆர் சஃபரிங் பிகாஸ் ஆஃப் கேஷ்லெஸ் எக்கானமி இருக்கிற கேஷ்லெஸ் இருக்கிறதுனால பீப்புளோட டிமாண்ட் கம்மியாகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ரூரல் டிமாண்ட் கம்மியாகுது. ரூரல் டிமாண்ட் கம்மியாகிறதுனால ஜாப்லெஸ் எக்கானமி இஸ் கிரியேட்டட் பிகாஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து டிமாண்ட் கம்மியாகிறது மெயின் ரீசன், சரியா? ஸோ ஹவ் இஸ் த ப்ரெசென்ட் எக்கனாமிக் ஷாக் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி 1991 எடுத்துக்கிட்டிங்கன்னா, லைக் குளோபலைசேஷன்ஸ் அந்த டைம் பீரியடில் எக்கனாமிக் ரெசெஷன்ஸ் வந்ததுக்கான மெயின் ரீசன் வந்து ஒரு சின்ன கண்ட்ரியோட ப்ராப்ளம் இல்லைனா ஒரு குறிப்பிட்ட டொமஸ்டிக் ப்ராப்ளத்தினால அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எடுத்திங்கன்னா த டோட்டல் குளோப் இஸ் சஃபரிங், எல்லா கண்ட்ரியுமே இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ் தான் சஃபர் ஆகிறாங்க. அப்புறம் இம்பாக்ட்ஸ் ஆஃப் பிஹேவியரல் மைண்ட் செட்ஸ் லைக் ஃபியர் அண்ட் ஸ்கேர் அபவுட் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பீப்புள் இன்வெஸ்ட் பண்ணுறது பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, ஜாப் லாஸ் உருவாகிறது, பேண்டமிக் சுச்சுவேஷன், தே ஆர் நாட் ஒர்க்கிங். அப்புறம் டொமஸ்டிக் அண்ட் குளோபல் எக்கனாமிக் ரெக்கவர் இன்டர்லிங்க்ட், ஸோ டொமஸ்டிக்கும் குளோபல் எக்கனாமிக் ஆர்டர் லைக் டெவலப்மெண்ட் வந்தால் மட்டும்தான் டொமஸ்டிக், அதே மாதிரி டொமஸ்டிக் க்ரோ ஆனால் மட்டும்தான் குளோபல் எக்கனாமிக் ஆர்டர், ஸோ போத் ஆர் இன்டர்லிங்க்ட். ஸ்டெப்ஸ் மன்மோகன் சிங் என்னெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு, டாக்டர் மன்மோகன் சிங் என்னெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, பீப்புள்ஸ் லிவ்லிஹுட் ஹேவ் டு பி லைக் ப்ரொடெக்டட், அது உங்களுக்கு தெரியும், மைக்ரன்ஸ் லேபர்ஸ் நிறைய பேர் வந்து வாழ்வாதாரங்கள் இழந்து போயிருக்காங்க. ஸோ கேஷ் அசிஸ்டன்ஸ் ஹேவ் டு பி ப்ரொவைடட், டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக கேஷ் கொடுக்கறது மூலமாக ரூரல் எக்கானமி வந்து டிமாண்டை உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லை, மன்ரேகா ஸ்கீம் மூலமாக இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டும் தே ஆர் டூயிங். அடிக்வேட் கேபிட்டல் அவைலபிள் ஃபார் பிஸ்னஸ், இப்போ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் எல்லாமே ரொம்ப அவங்ககிட்ட கேபிட்டல் இருக்காது, அடிக்வேட் கேபிட்டல் இருக்காது, ஹியூஜ் கம்பெனிஸ் வில் ஹாவ் ரிசர்வ். ஆனால் நார்மல் சின்ன சின்ன கம்பெனிஸ் இல்லைன்னா சின்ன சின்ன லைக் ஸ்மால் என்டர்பிரைசஸ் வில் நாட் ஹாவ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப். ஸோ இப்போ பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ்னால ரொம்ப அடி வாங்கியிருக்காங்க, டிமாண்ட் இல்லை, ஜாப் லைக் வேலை பார்க்குறவங்களுக்கு சேலரி கொடுக்கணும் அப்படின்றப்போ தெர் இஸ் அ ஹியூஜ் டிஸ்ட்ரெஸ். ஸோ இதுக்கு கவர்மெண்ட் வந்து சப்போர்ட்டாக லோன்ஸ், கேபிட்டல்,
இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம். அப்புறம் ஃபிக்ஸ் த ஃபினான்ஷியல் செக்டர் வித் அட்டானமி. ஸோ மோர் அட்டானமி கொடுக்குறது, கவர்மெண்ட்டே போயிட்டு எல்லா இடத்துலையும் போய் தலையிடாமல் இருக்கிறது. ஸோ தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ். வாட் ஆர் த சேலஞ்சஸ் வித் தி அபோவ் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் கிட்ட நிறைய பணம் தேவை. ஸோ யூ பீப்புள் நோ தேட். ஸோ ஹை பாரோயிங் இஸ் மஸ்ட். ஹை பாரோயிங் போகும்போது ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை நம்ம ஓவர் ரீச் பண்ணுவோம், அதை க்ராஸ் பண்ண நேரிடும். அப்போ ஃபிஸ்கல் டெஃபிசிட் யூ பீப்புள் நோ என்ன, லைக் எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் அடிப்படையில் யூ கேன் கோ, எஸ்கேப் கிளாஸ் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் யூ கேன் கோ. ஸோ ஃபாரின் லோன் அதிகமாகும் போது இட் இஸ் இன்க்ரீஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் டூ, கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துகிற ஹெல்ப் பண்ணும். 1991 இருந்ததை விட 1991 வி வென் ஃபார் பாரோயிங், அதனால் இந்தியாவோட கிரேட் ரொம்ப கம்மியாச்சு, அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் வர்றது ஸ்டாப் ஆச்சுன்றாங்க. ஆனால் இப்போது வி ஆர் ஸ்டேபிள், வி ஆர் லாட் ஆஃப் கெட்டிங் லாட் ஆஃப் லோன்ஸ் ஃப்ரம் வேர்ல்டு பேங்க், ஐஎம்எஃப் கிட்டேருந்து நிறைய லோன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இட் இஸ் ஹெல்பிங். ஸோ ஆல்ரெடி நம்ம லோன் எடுத்துகிட்டு இருக்கனால இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம், அதனால் நம்மளோட கிரேடு கம்மியாகாது அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கலோட சஜஷன்ஸ். அண்ட் தென் பயோஃபியூல்ஸை பற்றியான, வேர்ல்டு பயோஃபியூல் டே வாஸ் செலிப்ரேட்டட் இந்த August 10th எவ்ரி இயர். 2018 அவர் நேஷனல் பயோஃபியூவல் பாலிசி, அதன் அடிப்படையில் மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் பயோஃபியூல்ஸை அதிகப்படுத்துகிற தே ஆர் மேக்கிங் மெஷர்ஸ். பயோஃபியூல்ஸ்ன்றது ஆர்கானிக் ஃபியூல்ஸை உருவாக்குற, ரைஸ் வேஸ்ட்லேருந்து உருவாக்குறது, முனிசிபல் வேஸ்ட்லேருந்து உருவாக்குறது. ஸோ வி ஆர் டூயிங் ஆத்ம நிர்பார் அபியான் மூலமாக வி கேன் டூ இட். அப்புறம் சுகர் கேன் வேஸ்ட்லேருந்து எத்தனால் உருவாக்குறது. ஸோ அதில் 3 கேட்டகரிஸ் இருக்குது, ஃபஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன். ஃபஸ்ட் ஜென்ரேஷனை பொறுத்தவரை பயோ எத்தனால், பயோடீசல், அட்வான்ஸ்ட் பயோஃபியூல். செகண்ட் ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் எத்தனால்லேருந்து பயோஃபியூலை உருவாக்குறது ப்ளஸ் முனிசிபல் வேஸ்ட்லேருந்து பயோஃபியூல்ஸை உருவாக்குறது. தேர்ட் ஜென்ரேஷன் பயோஃபியூல்ஸ் ப்ளஸ் பயோ சிஎன்ஜி. இது எது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, மெயினாக நம்மளோட டிமாண்ட் இம்போர்ட் க்ரூட் ஆயில் இம்போர்ட்டை வந்து கம்மி பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். செல்ஃப் ரிலையன்ட் எக்கானமியா, வித்தவுட் டிபெண்டிங் ஆன் அதர் கண்ட்ரி வி கேன் லீவ் அவர் லைஃப், அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது இந்த ஆர்டிக்கலோட சஜஷன்ஸ். ஸோ ஹோப் யூ பீப்புள் காட் இட். தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். நவ் த டைம் ஃபார் தி MCQ.